இன்றைக்கி வீடியோவில் போனிஹை மர்டர் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் 24, 2015 ஆரோன் ஹைம் அப்படிங்கிற 21 வயசு பையன் அவனோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் தண்ணி லீக் ஆகுதுன்னு அதை அடைக்கிறதுக்காக போயிருக்கான். அப்போது அவன் அங்கே பக்கத்தில் மண்ணில் பாதி புதஞ்ச மாதிரி ஒரு மண்டவோடும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கன்னும் மற்றும் நிறைய புல்லட்ஸும் இருக்கிறத பார்க்குறான். உடனே ஏரன் போலீஸ்க்கு கால் பண்ணுறான். போலீஸ் அங்கே வந்து உடனே இந்த மண்டவோடு யாருதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் 1993 காணாமல் போன ஆரனோட அம்மா போனிஹைம் உடைய மண்டையோடு தான் அப்படிங்கிறது தெரிய வருது. போனிஹைம் 1969 ஃப்ளோரிடாவில் பிறக்கிறாங்க. அவங்க சின்ன வயசில் அவங்க ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. போனிஹைம் மைக்கேல் ஹைம் அப்படிங்கிறத மேரேஜும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏரோன் என்ற ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க ரெண்டு பேரும் தன்னோட திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. 1993 போனிஹைம் காணாமல் போகிறாங்க. அவங்க பர்ஸ் பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் கிடைக்கிது. அவங்க கார் ஃப்ளோரிடா ஏர்போர்ட் பக்கத்தில் கிடைக்கிது. உடனே போனியோட ஹஸ்பண்ட் மைக்கேல் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு. உடனே போலீஸ் அங்கே வந்து விசாரணையை நடத்துகிறாங்க. மைக்கேல் ஹைமும் போனிஹைமும் மைக்கேல் ஹைமோட ஆன்டி ஈவனோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் மைக்கேல் ஹைமோட ஆன்டி ஈவன் கிட்ட போலீஸ் விசாரணையை துவங்குறாங்க. அப்போது ஈவன் சொல்கிறது எல்லாமே போலீஸ்க்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஈவன் அப்படி போலீஸ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மைக்கேல் ஹைம் தன்னோட ஒய்ஃப் போனிஹைமை தினமும் அடித்து கொடுமைப்படுத்துவார் அப்படின்னு போனிஹைம் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கார். நானே அவங்க சண்டை போடுறத ஒரு முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஈவன் சொல்கிறாங்க. ஈவன் இந்த சண்டையை பற்றி போனிக்கிட்ட கேட்கும்போது, போனி இந்த திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு இஷ்டம் இல்லை, சீக்கிரமாக மைக்கேல்கிட்டருந்து டிவைஸ் வாங்கணும் அப்படின்னும், ஆரனுக்காக பேங்க்கில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஈவன் கிட்ட போனி சொல்கிறாங்க. போனி காணாமல் போன நைட் ஈவன் கிட்ட நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் காலையில் வரைக்கும் போனி வரவே இல்லை. எனக்கு அடுத்த நாள் தான் தெரியும் போனி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் ஈவன் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது போலீஸ் ஏரன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ ஏரன் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அப்பா அம்மாவை துப்பாக்கியால் சுட்டுட்டாரு அப்படின்னு ஏரன் போலீஸ்கிட்ட சொல்கிறான். ஆனால் அப்போது ஏரனுக்கு 3 வயசு அப்படிங்கிறதுனால ஏரனோட வாக்குமூலத்தை போலீஸ் ஏற்றுக்கலை. பிறகு மைக்கேல் கிட்ட போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. உடனே மைக்கேல் போலீஸ்கிட்ட, நாங்கள் அன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், உடனே அவள் கோபப்பட்டு வெளியில் போயிட்டா, பிறகு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு அவள் திரும்பாததால் போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மைக்கேல் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. போலீஸ் போனியோட பர்ஸை கைப்பற்றி அதில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்ஸில் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே கிடைக்கல. பிறகு போனியோட ஏர்போர்ட்டில் நின்றுந்த காரை செக் பண்ணுறாங்க. அதில் போலீஸ்க்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிது. அந்த கார் உள்ள அகதிகளோட ஷூவோட ஃபுட்மார்க்ஸ் இருக்குது. அந்த ஃபுட்மார்க்ஸை செக் பண்ணும்போது அது மைக்கேலோட ஃபுட்மார்க்ஸ் தான் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் போனியோட சடலம் கிடைக்காததால் மைக்கேலுக்கு இதில் சம்மந்தம் இருக்காது அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு ஃபைல் பண்ணுறாங்க. மேலும் ஏரனை ஒரு புது அப்பா அம்மாவுக்கு தத்து கொடுக்குறாங்க. ஏரன் தன்னோட 2வது அப்பா அம்மா கிட்ட தன்னோட அம்மாவை அப்பா துப்பாக்கியால் சுட்டு தூக்கிட்டு போனார், அப்போ துப்பாக்கியை மேலிருந்த ஒரு பிரிட்ஜில் இருந்து கீழே போட்டார், அதை காருக்குள்ளே இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு தன்னோட 2வது அப்பா அம்மா கிட்ட ஏரன் சொல்கிறான். உடனே ஏரனோட 2வது அப்பா அம்மா இதை போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸ் பிரிட்ஜுக்கு கீழே ஏதாவது கன்று கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அங்கே ஒரு கன்று கிடைக்குது, அந்த கன் மைக்கேலோட தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. பிறகு இந்த கேஸ் 2005 திரும்பவும் ஓப்பன் ஆகுது. மைக்கேலுக்கு $26 ஃபைனும் மைக்கேலோட வீட்டை ஏரனுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் வருது. கேஸ் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஏரன் அவனோட 21வது வயசில் அவங்க அம்மாவோட மண்டபத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அதே மாதிரி பக்கத்தில் இருந்த கன்னும் புல்லட்ஸும் மைக்கேலோடது தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. மறுபடியும் 2019 இந்த விசாரணை மீண்டும் துவங்குது.
அப்போ மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஒய்ஃப் என்கிட்ட டிவைஸ் கேட்டுகிட்டே இருந்தா, அது எனக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு, அதனால தான் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு மைக்கேல் சொல்கிறாரு. அவள் தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தா, நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதா இல்லை, ஏன்னா எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மைக்கேல். மேலும் நான் இப்போ சந்தோஷமாக இல்லை, நீங்களே எனக்கு கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு மைக்கேல். பிறகு மைக்கேலுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. தன்னோட அம்மாவை கொன்ன அப்பாவுக்கு 18 வருஷம் கழித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு ஏரோன்.